அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் TKM-9 அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். TKM-9 IR8 அப்படிங்கிற நிலரகத்தையும் TKM-7 அப்படிங்கிற நிலரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம் தான் இந்த TKM-9 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகம் 1978 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் 115 நாட்கள்லேருந்து 155 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுதர குட்டை பயிராக வளரக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுதர சன்னரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் கார், குறுவை, சொர்ணாவரி, நவரை அப்படிங்கிற பட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய புகையான், அத்துப்பூச்சி, வெண்முதுகு தத்துப்பூச்சி, தூங்குரோ வைரஸ் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 7000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அவ்வளவுதான் இந்த TKM-9 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.